வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜயகுமார். இது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது இந்த ஃபேஸ் சீக்வன்ஸ் இண்டிகேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஃபேஸ் சீக்வன்ஸ் இண்டிகேட்டர்? இது ஒரு ஜஸ்ட் ஒரு மீட்டர், ஒரு டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்டு. இதன் மூலம் நாம் வந்து ஃபேஸ் சீக்வன்ஸ் ஆனது சரியாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். அந்த டெஸ்ட் பண்ணுற வீடியோ சேர்த்து பார்க்கலாம். அதில் ஆக்சுவலாக ஒரு மோட்டார் ரன் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒரு தண்ணி மோட்டர் எடுத்துக்கோங்களேன், வாட்ரு பம்ப் எடுத்துட்டாக்க ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஓடுனுச்சுன்னா அந்த மோட்ரு வந்து தண்ணியை பம்ப் பண்ணி தள்ளணும் அப்படின்னு சொன்னேன். ரிவர்ஸில் ஓடுனுச்சுன்னா அது செய்ய முடியாது, அது மால் ஃபங்க்ஷன், மாற்றி போயிடும். ஒரு மோட்டாரானது மேனுஃபேக்சரர்ஸு என்ன மாதிரி டிசைன் பண்ணுறாங்க, ஃபார்வர்ட்லேயும் மோட்ரு ஓடும், ரிவர்ஸ்லேயும் ஓடும். அதோடு நம்ம இணைக்கக்கூடிய லோடானது ஃபார்வர்டில் ஓடுனுச்சுன்னா தான் அது வந்து சரியாக வேலை செய்யும் சொன்னால் ஃபார்வர்டில் தான் ஓடணும், ரிவர்ஸில் ஓடினா தான் சரியாக வேலை செய்யணும், ரிவர்ஸில் தான் ஓடணும். அந்த மாதிரி மோட்டர் சரியாக ஃபார்வர்டில் ஓடணும் அல்ல ரிவர்ஸில் ஓடணும்னு சொன்னால் அந்த கொடுக்கூடிய நம்ம சப்ளை ஆனது ஆர்ஒய்பிங்கிறது சரியாக இருந்துச்சு சொன்னால் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஓடும். அதாவது ஃபேஸ் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் சீக்வன்ஸுங்கிறது ஆர்ஒய்பி அப்படி இருந்தால் மோட்ரு வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஓடும், அல்லது ஒய்பிஆர் அப்படி இருந்தால் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஓடும், அல்லது பிஆர்ஒய் அப்படி சொல்லியிருந்தால் அது ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ரன் ஆகும், அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரன் ஆகும். இதே அப்படியே ஒரு ஃபேஸ் ஆனது மாறி போயிடுச்சு, அதாவது ஆர்ஒய் அப்படிங்கிறது அந்த ரெண்டு ஃபேஸ், ஆர்ஒய்ங்கிற ஃபேஸ் மாறி போயிடுச்சு, அது ஆர்ஒய் அப்படியே மாற்றி போட்டால் நான் கேட்டாக்க ரிவர்ஸ் டைரக்ஷன் அல்லது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மாறும், அதாவது நெகட்டிவ் சீக்வன்ஸு. இந்த மாதிரி மோட்டார் ஃபார்வர்டில் ரன் ஆனால் ஃபார்வர்டில் தான் ஓடணும், ரிவர்ஸில் ரன் ஆனால் ரிவர்ஸ் தான் ஓடணும். அந்த மோட்டார் புதுசாக இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடியவங்க அது ஃபார்வர்டில் இருக்கா ரிவர்ஸில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க, அதாவது மெக்கானிக்கல் லோடு ஃபார்வர்டாக அல்ல ரிவர்ஸாக. அதுக்கு தகுந்த மாதிரி நான் மோட்டாரை மோட்டருக்கு நான் சப்ளை கொடுத்தா தான் அது சரியான டைரக்ஷனில் ஓடும். அப்போது நம்ம இது சப்ளை இணைக்கிறதுக்கு முன்பாக இந்த மாதிரியான ஃபேஸ் சீக்வன்ஸ் இண்டிகேட்டர் வழியாக நாம் செக் பண்ணிவிட்டு இணைச்சாக்க அது பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஒருவேளை மாற்றி கொடுத்துட்டா, இப்போது சின்ன சைஸ் மோட்டாரில் பரவாயில்ல, ஒரு 5 HP 10 HP மோட்டார் பரவாயில்ல, ஈஸியாக மாற்றி கொடுத்துட்டு போயிடலாம். பெரிய சைஸ் மோட்டாரில் நாம் மாற்றி கொடுக்கணும், 25 HP மோட்டர் இருக்குது, அதை மாற்றி கொடுக்க சொன்னால் டெர்மினேஷனை கலட்டி மாற்றி செய்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமமான வேலை இல்லையா. அதுக்கு முன்பாக இன்ஸ்டாலேஷன் போது நாம் சீக்வன்ஸை சரியாக அந்த மோட்டரை கொடுத்துட்டாக்க அதோடய டைரக்ஷனை சரியாக ஓடும். அதனால் ஃபேஸ் சீக்வன்ஸ் இண்டிகேட்டர் ஆனது நியூ இன்ஸ்டாலேஷன் பண்ணுறவங்க கூடியவங்க கண்டிப்பாக கையில் வச்சுருப்பாங்க. அப்படி அதுபோல் ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க, ஒருவேளை அவுட் ஆகிடுச்சு சரி பண்ணுறாங்க, அதை ஃபெயிலான மோட்டர்ஸை சரி பண்ணி கொண்டு வந்து மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னாலும் சீக்வன்ஸை பார்த்து அதை டெர்மினேஷன் பண்ணாக்க பிரச்சனை இல்லாமல் ரெண்டாகும். இப்போ இந்த சீக்வன்ஸு இந்த அனலாக் டைப்பு ஃபேஸ் சீக்வன்ஸு இண்டிகேட்டரை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதை ஒன்றும் இல்லைங்க, அதில் சின்ன மோட்டர் அவ்வளோதான், மினி மோட்டர் அதில் வச்சுருக்காங்க. அந்த மினி மோட்டரை என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்க கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஆர்ஒய்பி அப்படி சொல்லி கொடுத்தாக்க நமக்கு ஃபார்வர்டில் கிளாக் வைஸ் சுற்றுறதை பார்க்கலாம். இதே ரிவர்ஸ் டைரக்ஷன் அப்படி பார்த்தாக்க அந்த ஆர்ஒய்பியை ரெண்டு ஃபேஸை, அதாவது ஃபேஸு ரெண்டு ஃபேஸ் ஆர்ஒய் அப்படியே மாற்றி போட்டாக்க ஆர்ஒய்யோ ஒய்பியோ அல்லது பிஆரோ ஏதோ ரெண்டு ஃபேஸை மாற்றி போட்டால் ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஓடும், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஓடும். இப்போது இந்த இண்டிகேட் டெஸ்டிங்கை பார்க்கலாம். நம்ம நண்பர் கொடுத்த இந்த ஃபேஸ் சீக்வன்ஸ் இண்டிகேட்டரானது பின் டைப் இண்டிகேட்டர் இது, அதாவது அந்த பின்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பின் டைப்பில் இருக்கும். அதனால் ஸ்டார்டரில் வந்து டேரெக்டாக நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஆர்ஒய்பி அதாவது ரெட்டு எல்லோ ப்ளூ சொல்லி கனெக்ட் பண்ணியிருக்கேன் நான். இந்த ஸ்டார்டர் ஆன் பண்ணது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுறதை நீங்கள் பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக் லிமிட்டட்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட பேர். இதே டிஜிட்டல் டைப்பில் கூட கிடைக்குது. இப்போது இந்த ஸ்டார்டரை ஆன் பண்ணுறேன், இந்த ஆர்ஒய்பி கொடுத்துருக்கவங்க தெரியும், ஆர்ஒய்பி கொடுத்துருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்மளோட இந்த ஃபேஸ் சீக்வன்ஸ் இண்டிகேட்டர் ஆனது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுறதை நீங்கள் கவனிக்கலாம். இந்த மாதிரி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுதுன்னு சொன்னால் நமக்கு ஃபேஸ் சீக்வன்ஸ் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். மோட்டாரோட என்ன டைரக்ஷனில் சுற்றணும் அப்படின்னு மேனுஃபேக்சர் டிசைன் பண்ணாலோ அது தகுந்த மாதிரி நாம் இந்த சீக்வன்ஸை செக் பண்ணி அந்த மோட்டரை நாம் வந்து டக்கா டெர்மினேஷன் பண்ணலாம். இந்த ஆர்ஒய்பி கொடுத்துருக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியிருக்கேன். அது போல் டக்கா ஆர்ஒய்யை மட்டும் மாத்துறேன். இப்போது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரும் கிளாக் வைஸை சுற்றுது, அதாவது நிக்கிற வரலையும் காட்டுறதுக்காண்டி தான், ஈஸியாக புரியுதுக்காண்டி கிளாக்கில் சுற்றுறது தெரியுதா? ஓகே ரைட், நின்றுச்சாப்பா, ரைட் நின்றுச்சு. ஓகே இப்போது அடுத்த நம்ம வந்துட்டாக்க ரிவர்ஸ் டைரக்ஷன். ரிவர்ஸ் டைரக்ஷனை பொறுத்தவரை இப்போது நீங்கள் பார்க்கலாம். இப்போ அதாவது ஆர்ஒய் அப்படிங்கிறத மட்டும் நான் மாற்றி போட்டிருக்கேன், போட்டு இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போது
ரிவர்ஸ் லேசரை சுற்றி தான் நீங்கள் பார்க்கலாம். இது அனலாக் டைப் தான், டிஜிட்டல்லையும் இருக்குது. அதாவது மூணு எல்இடி இண்டிகேட்டர் வச்சுருப்பாங்க, அது மாறி மாறி சுற்றுல நீங்கள் பார்க்கலாம். இப்போது அந்த சுவிட்ச் அதாவது என்கிட்ட அனலாக் மட்டும்தான் இருக்குது, டிஜிட்டல் இல்லை. ஸோ அதனால் அனலாக்கில் மட்டும்தான் டெஸ்ட் பண்ணி காட்டியிருக்கானு. டிஜிட்டல் டைப் வேணும்னு சொன்னாக்க அமேசான் போக்குவரத்துலாம் கிடைக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். அனலாக் டைப்பும் யூஸ்ஃபுல்லான ஒன்று தான், பட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு சின்ன மோட்ரு, மினி மோட்ரு இதில் இருக்குது. தொடர்ச்சியாக இதை வந்து நடக்க சர்க்கியூட்டில் அணைச்சிக்கூடாது, போயிடும். அதனால் தொடர்ச்சி அணைக்கக்கூடாது. ஓகே, இந்த பதிவானது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எப்போவும் சொல்கிறது தான், புதிதாக வரக்கூடிய வியூவர்ஸ் வந்து உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நடக்க பிடிச்சதான் ஒரு லைக் ஒன்று போடுங்க. நன்றி.